அனைவருக்கும் தமிழ் கல்வியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் செயல்படக்கூடிய சிறப்பு பள்ளிகளில் ஒன்றான சைனிக் பள்ளியை பற்றி தான் பார்க்க போகிறோம் சைனிக் பள்ளி என்பது ஒரு இராணுவ பள்ளி இராணுவத்திற்கு தேவையான வீரர்களையும் அதிகாரிகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பு வகை பள்ளி தான் சைனிக் பள்ளி இந்த பள்ளியை ஐரோப்பிய நாடுகளில் செயல்படக்கூடிய பொது பள்ளியோடு வகைப்படுத்தினா அது பொருத்தமாக இருக்கும் நம்ம நாட்டை ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சபோது மலைப்பிரதேசங்களான சிம்லா டேராடூன் முசோரி நைனீரால் போன்ற இடங்களில் பொது பள்ளிகளை உருவாக்குனாங்க அந்த பொது பள்ளிகளில் செல்வந்தர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் படிச்சுட்டு வந்தாங்க அந்த பள்ளிகளில் பாலர் கல்வியில் தொடங்கி இடைநிலை கல்வி வரை வகுப்புகள் நடத்தப்பட்டுச்சு பிறகு மாணவர்களை முதுநிலை கேம்பிரிட்ஜ் சான்றிதழ் தேர்வுக்கு அனுப்பியும் வச்சாங்க இது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலைவாஸ்தலங்களில் நடைபெற்ற ஒரு கல்வி முறையாக இருந்தது இந்தியாவில் ஆங்கிலேய படையில இருந்த அதிகாரிகளினுடைய பிள்ளைகள் படிப்பதற்காக ஜார்ஜ் அரசர் பள்ளிகள் மலைப்பிரதேசங்களில் துவங்கப்பட்டன இந்த பள்ளி தான் பின்னர் சைனிக் பள்ளி என்று அழைக்கப்பட்டது சனாவர் லாரன்ஸ் பள்ளிகள் எல்லாமே இந்த சைனிக் பள்ளி வகையை சார்ந்த ஒன்று தான் சுதந்திர இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் சைனிக் பள்ளிகள் தொடங்கப்பட்டுச்சு தற்சமயம் இந்தியாவில் ஏறக்குரிய முப்பத்தி மூன்று சைனிக் பள்ளிகள் நடைபெற்று வருது இந்த பள்ளிகள் எல்லாமே சைனிக் பள்ளி கழகத்தால் நடத்தப்படுது இந்த சைனிக் பள்ளி கழகத்தினுடைய தலைவராக இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் செயல்படுறார் நம்ம தமிழ்நாட்டில் உடுமலைப்பேட்டைக்கு அருகாமையில் அமராவதி நகரில் ஒரு சைனிக் பள்ளி செயல்பட்டு வருதுங்க இந்த பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு முடித்த குழந்தைகளுக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்படுது அதாவது ஆறாம் வகுப்பு சேர்வதற்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்படுது இந்த நுழைவுத் தேர்வு குழந்தைகளினுடைய அறிவாண்மை உடல் நலம் மன வளர்ச்சி இந்த பண்பினுடைய அடிப்படையில் தான் நடத்தப்படும் இந்த பண்புகளில் சிறப்பாக இருக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பள்ளியில் படிப்பதற்கு அனுமதிக்கப்படுறாங்க சைனிக் பள்ளிகள் எல்லாமே மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு அதாவது சிபிஎஸ்சியாக கூட தான் இது இணைக்கப்பட்ட ஒரு பள்ளியாக செயல்படுது சைனிக் பள்ளிகளில் டென் ப்ளஸ் டூ கல்வி முறை பின்பற்றப்படுது இங்கே வெறும் பாடங்கள் மட்டும் சொல்லித்தரது கிடையாது போர் படை பயிற்சி குதிரையேற்றம் மலையேறுதல் நீச்சல் பயிற்சி போன்றவையும் கற்றுத்தரப்படுது சைனிக் பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் போர் படை கல்லூரிகளில் அதாவது மில்டரி காலேஜஸில் பட்டப்படிப்பு சேர்வதற்கு தகுதி பெறுகிறாங்க சைனிக் பள்ளியிலையும் போர் படை கல்லூரியிலையும் பயிற்சி பெற்றவர்கள்தான் நம்ம நாட்டினுடைய தரைப்படை கடற்படை விமானப்படைகளில் பணிபுரிஞ்சிட்டு வரக்கூடிய அதிகாரிகளாக இன்றைக்கும் இருக்காங்க இந்த சைனிக் பள்ளியினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இளம் வயதிலேயே மாணவர்களிடம் நாட்டு பற்றையும் திறனையும் நாட்டினுடைய பாதுகாப்பு உணர்வையும் ஊட்டுவதற்காக தான் இந்த பள்ளிகள் செயல்பட்டு வருதுங்க இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அதிகாரிகள் எல்லாமே இந்த சைனிக் பள்ளியில் படிச்சுட்டு வந்தவங்க தான் அப்படின்னு ஒரு கணக்கும் சொல்லப்படுதுங்க ஓகே நண்பர்களே இன்றைய வகுப்பு இதோடு நிறைவு பெறுது தொடர்ச்சியாக கல்வியில் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வியுடன் நன்றி வணக்கம்